ஈரோடு மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதை கைவிட வலியுறுத்தியும் 480 நாட்களுக்கு மேல் பணியாற்றும் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிருக்கலாம். அருண்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, ஈரோடு மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதை கைவிட வலியுறுத்தி இன்று ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது தற்காலிக இந்த பணிகளை விடுத்து தற்பொழுது வந்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது குப்பைகள் அள்ளும் பணிகள், அதே போல வந்து தண்ணீர் விடுதல், அதே போல தெருவிளக்கு பராமரித்தல் மற்றும் தூய்மை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தனியாருக்கு விடுவதாக ஏற்கனவே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னராக. இதற்கு மாநகராட்சி பணிகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இது மாநகராட்சி, இதனை தமிழக அரசை கண்டித்து மாநகராட்சி பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்திலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தனர். இருந்தபோதும் தற்பொழுது தமிழக அரசு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 22 மாநகராட்சிகளில் இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதாக தற்பொழுது டெண்டர் ஒன்றை அறிவித்திருக்கிறது. இதனை கண்டித்துதான் தற்பொழுது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ஈரோடு மாநகராட்சியில் இதற்கான தூய்மை பணிக்கான டெண்டரானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டெண்டர் சம்பந்தமாக இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆளுநருடன் தற்பொழுது இன்று மதியமானது பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. இந்த தனியாருக்கு விடக்கூடிய இந்த தூய்மை பணிகளை தற்பொழுது தனியாருக்கு விடுவதை கண்டித்து தற்பொழுது வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தற்காலிக பணிகளை விடுத்து தற்பொழுது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னால இவரது கோரிக்கையாக இருக்க முக்கியமான கோரிக்கையான வந்து பார்த்தோம்னால மாநகரத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதை கைவிட வலியுறுத்தியும் அதே போல 480 நாட்களுக்கு மேல் பணியாற்றும் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், அதே போல மாதந்தோறும் வந்து முதலாம் தேதியே ஊதியமானது வழங்கப்பட வேண்டும் உள்ள பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி தற்பொழுது தமிழக அரசை கண்டித்தும் தற்பொழுது மாநகராட்சி அலுவலகம் முன்பு தற்பொழுது வந்து மாநகராட்சி பணியாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.